டூவீலரில் ஒரு கணவன் மனைவி போகிறாங்க. ஒரு ஓரமாக வந்து வாகன சோதனை நடக்குது. அதை இவர் கவனிக்கலை, போகிறாரு. உடனே வந்து டிராஃபிக்காரங்க விரட்டிக்கிட்டு போகிறாங்க. போகும்போது அந்த மனைவியை இவர் எட்டி ஒதுக்கிறார். அந்த அம்மா விழுந்து இறந்து போயிருது. இது வந்து இந்த காவல்துறை என்பது அது இப்படித்தான் நடக்கும், அது தெரிஞ்ச கதை. அதான் காவல்துறையை பற்றி சொல்லணும்னா ஒரு நாளெல்லாம் சொல்லுவான். அதாவது ஹோம் கார்டை கான்ஸ்டபுள் டார்ச்சர் பண்ணுவான், கான்ஸ்டபுளை ஹெட் கான்ஸ்டபுள் டார்ச்சர் பண்ணுவான், ஹெட் கான்ஸ்டபுளை ஏஎஸ்ஐ டார்ச்சர் பண்ணுவான், ஏஎஸ்ஐ எஸ்ஐ டார்ச்சர் பண்ணுவான், எஸ்ஐயை டிஎஸ்பி டார்ச்சர் பண்ணுவான், டிஎஸ்பியை எஸ்பி டார்ச்சர் பண்ணுவான். இப்படி டார்ச்சர் டார்ச்சர் டார்ச்சர், அது ஒரு பக்கம். அதுலயாச்சும் ஒரு லாஜிக் இது. கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகுது. ஜட்ஜி கமெண்ட் அடிக்கிறார், என்னடானா அந்த அம்மா கர்ப்பமாக இருக்கும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லைங்கிறார். இந்த ஜனநாயகத்தில் வந்து ஏதோ நான்கு தூண்கள் அப்படிங்கிறானுங்க, அதில் மூணு தூண் வந்து உளுத்து போச்சு, அது ஒரு பக்கம் இருக்கிட்டான். நாலாவது தூண் இதுதான், இது ஜுடிஷியரி, இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னு ஒன்று வந்தது. என்னடானா ஜட்ஜி வந்து காலையில் கக்கா போயிட்டு பேப்பரை பார்ப்பார், பேப்பரில் ஒரு நியூஸை பார்த்துதான் உடனே அதை சுமோட்டோவை எடுத்துக்கிட்டு கேஸை போடுவார். அதே போல் இந்த பொதுநல வழக்குகள் அப்படின்னு இதெல்லாம் சீனை போட்டானுங்க கொஞ்சம் காலம், அது ஒரு பக்கம். இப்போ வந்து ப்ரொசீஜர் பிரகாரமே வழக்கு வருது, வந்தால் ஜட்ஜி வந்து இப்படி கமெண்ட் அடிக்கிறார். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, இயற்கை நீதி. இந்த இயற்கை நீதியை ஒட்டித்தான் நீதி செயல்படணும். முதல்ல வந்து இந்த ஜட்ஜிங்களுக்கு வந்து என்னடானா, இந்த கிராஸ் ரூட் லெவல், கிரவுண்ட் லெவலில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. நாலு பேர் வந்து, அதாவது ஜட்ஜை சந்திக்கக்கூடிய அந்த நாலு பேர் என்ன சொல்கிறாங்களோ அது வரைக்கும் தான் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வாத்தியாரே பெற்று ஏதோ ஒரு இதில் தான் படித்தேன், இட்லி ஜட்ஜில் சொல்கிறாங்க அந்த அதிகாரியை மாற்றிடணும் அப்படின்னு. வாத்தியார் வந்து தன்னுடைய உதவியாளரை கேட்குறாரு, உதவியாளர்னா பேனா பிடிக்கிறது இல்லை, வர ஜனத்தை க்யூவில் நிற்க வச்சு மெயின்டைன் பண்ணுறார். அப்பா இந்த மாதிரி சொல்கிறாங்க என்ன பண்ணலாம். அதுக்கு உதவியாளர் வந்து, அமுதர் வாத்தியார் அந்த ஆளுக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்குது, அந்த ஆள் எங்கன்னா மாத்திர போகிறேன். அது ஒரு டைப்பு, அது ஒரு பக்கம். மொத்தத்தில் வந்து இந்த நீதிபதிகள் நியமனம் இதுக்கான ஒரு அளவுகோலே தவறுங்கிறேன் நான். ஏன்னா வந்து நல்லா ரன்னிங்கில் இருக்கான் பாருங்க ஒரு லாயர், அவனுக்கு வந்து ஜட்ஜாக கிடைக்கக்கூடிய வருமானம் ரொம்ப ரொம்ப குறைவு. இப்போ ஒருத்தன் எப்போ வந்து பணம் முக்கியம் அப்படின்னு போகிறானோ அவனை கூப்பிட்டு அந்த நீதிபதி சேரில் உட்கார வச்சுட்டு அவன் ஏற்கனவே சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த காசில் பாதியோ கால்வாசியோ கொடுக்கறது வந்து அவனை வந்து கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முயற்சி தான். ஆனால் இப்போ மக்கள் பலவிதம், ஒருத்தன் வந்து காசு கொஞ்சமாக போதும், நிம்மதி இருந்தால் போதும், என் புள்ள குட்டியெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பான். அப்படிப்பட்டவனுக்கு தான் வந்து அந்த நீதிபதி பதவியை கொடுக்கணும். நான் என்ன சொல்கிறேன், இந்த உடல் ஊனமுற்றவர்கள், அதே போல் தாழ்த்தப்பட்டவர்கள், இந்த சைல்டு லேபர், இந்த மாதிரி சில சமாச்சாரம்லாம் இருக்கும், இந்த விஷயங்களுக்கு அரசாங்கம் தரக்கூடிய அந்த குறைந்தபட்ச கட்டணத்தை பெற்றுக்கொண்டு எவெல்லாம் வாதாடுறானோ அதில் ஒரு 60% மேலே வெற்றியை பெறுகிறானோ
அவன் தான் குவாலிஃபைடு ஜட்ஜிக்குன்னு வைக்கணும். சரி, இப்போ இருக்கிற ஜட்ஜ் எல்லாம் என்ன பண்ணுறதுன்னா ரொம்ப சிம்பிள், ரிட்டன் ஃபேர் கொடுக்காம, ரிட்டன் ஃபேர் கொடுக்காம ஒரு 1000 கிலோமீட்டரு ட்ராவல் பண்ண வைக்கணும். வேணும்னா அந்த ஜட்ஜை யாரும் போட்டு தள்ளிடாமல் இருக்கிறதுக்கு புல்லட் ப்ரூஃப் கொடுக்கலாம், கூட வந்து ஒரு கமாண்டோ அனுப்பலாம், நஷ்டம் இல்லை. ஒரு 1000 கிலோமீட்டர் வந்து அவர் ரிட்டன் ஃபேர் இல்லாமல் ரிட்டன் வந்தாருன்னு வைங்க, அப்போ அவருக்கு வந்து வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியும், மக்களுடைய வாழ்க்கை என்னன்னு தெரியும். இது ஒரு பக்கம். அடுத்தது வந்து இந்த இந்த இஷ்யூக்கு சம்பந்தம் இல்லாததாக இருந்தாலும், இப்போ நம்ம சினிமாவிலேயே நிறைய தடவை கேட்டிருக்கோம், என்ன ஜட்ஜ்மெண்ட் டிலேடு இஸ் ஜட்ஜ்மெண்ட் டெனீடு, தாமதமாக வழங்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி. நான் என்ன சொல்கிறேன், நீதிமன்றம்ங்கிறது வந்து 24 மணி நேரமும் செயல்படணும், 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய அளவுக்கு ஷிஃப்ட் சிஸ்டம், 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுக்கணும், அத்தனை ஜட்ஜை நியமிக்கணும், அப்போ தான் வந்து கோர்ட்டுன்னா பயம் வரும். கர்வமும் நன்றி, வணக்கம்.